துறைப்போம், போகா துயரம் போம். நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கை தொழுதக்கா. ஹரியாதீதரசீவர தகவாரிசகுகையில் அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சலரமணன் பரிவாளுளம் முருகானல பரநாந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெழியா அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயன கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லா என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினயிர் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினயிர் காதற் பெருக்கே தருவாயே. ஸ்ரீ அருணாச்சலம் நமஸ்காரம். இங்கே கூடியிருக்கின்ற இறைவனுடைய அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வந்தனங்கள். நமஸ்காரம். உங்களில் நிறைய பேர் யாழ்ப்பாணத்தில், அதாவது இலங்கை பிறப்பிடமாக கொண்டவள் நம்புகிறேன், அதில் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர்கள் நம்புகிறேன். ஆக யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு ஸ்ரீ யோக சுவாமியை தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே யோக சுவாமியை, ஸ்ரீ யோக சுவாமிகள்னு பெரிய மகானவர், அதாவது யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த பெரிய சித்தர் என்று சொல்லலாம். அவரை முக்காலமும் உணர்ந்த ஞானியாக வாழ்ந்தவர். அவர் தன்னுடைய அந்த அதீதமான உணர்விலே தோன்றிய நல்ல அற்புதமான தெய்வீக விஷயங்களை வந்து செய்யுள்களாக படித்திருக்க, பாடல்களாக எழுதியிருக்க, அதனுடைய தொகுப்பு தான் நற்சிந்தனை என்று சொல்றது. அந்த நற்சிந்தனை அது காட்டும் நன்னெறி என்பதுதான் இன்றைய கருப்பொருள். யோக சுவாமியை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவருடைய குருவை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் விசரன் செல்லப்ப சாமின்னு சொல்லுவாங்க. விசரன் என்ன தெரியுமா உங்களுக்கு? பைத்திய காரணம். ஆக அந்த செல்லப்பா சுவாமிகள் பெரிய ஞானி, ஆனா உலகத்துல பார்க்க பைத்தியக்காரன் மாதிரி தெரிபவர், அதனால அவர் விசரன் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி சொல்றவங்கதான் விசரர்கள். நாம தான் உண்மையிலேயே விசரர்கள் ஆக்சுவலா. ஆனால் அவரை விசரன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஞானி அவர். ஆக யோக சுவாமியை பிற்காலத்தில் சொல்றார். அவர் வந்து அந்த நல்லூர் தேரடி அதில் தான் இருப்பார் அவங்க செல்லப்ப சுவாமி. ஸோ யோக சுவாமி ரொம்ப இளம் வயதிலேயே அவர் அணுகி இருக்கும்போது அவர் யாரையுமே வந்து அண்டை விட மாட்டார், எல்லாரையும் தூசணமாக ஏசி கிடச்சிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மகானவர் யார்? செல்லப்ப சுவாமி. ஆனால் அவருடைய எல்லா வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு யார் அவருடைய மகிமையை உணர்ந்து அருகாமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சில முத்துக்களை உதிர்ப்பார். அப்படி இருக்கும்பொழுது தான் முதல்ல யோக சுவாமி போய் அவரை அணுகி உபதேசம் பெறலான்னு போகும்போது ஆடாணி அப்படின்னாராம். ஆடாணி அப்படின்னாராம். நம்ம என்ன செஞ்சுருப்போம்?
நான் வந்து ரமண ஸ்வரூபானந்தாங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அது ஒரு முதல் உபதேசமாக அவர் கிடைச்சது. யோக சுவாமிக்கு அவரோட குருட்டேந்து கிடைச்ச முதல் உபதேசம் தெரியுமா? ஆராணி, நான் யார் அப்படின்னு கேட்க சொல்லியிருக்கார் முதல் உபதேசத்திலேயே. அது அவருக்கு ஒரு பெரிய விழிப்பா இருந்து விழிப்புணர்வா இருந்துச்சு அந்த முதல் உபதேசமே. அதுக்கப்புறம் அப்புறம் அவரோட போகும்போது அவர் சொல்லுவாரா, தேரடா உள் அப்படிம்பார். ஆராணி சொன்னா அதை எப்படி விசாரிக்கிறதுனா, தேரடா உள், உள்ளே பாரடா, வெளியில அப்படியே தேடினா கிடைக்காது, உள்ளே தேட உள்ளே பாரடா, அப்படியே தேரடா உள். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த உபதேசமும் தீரடா பற்றை. உள்ள நீ தேடுனேன், நான் யாருன்னு எல்லா பற்றுக்களும் அருந்துவிடும், உண்மை விளங்கும் விளங்கிவிடும். அதுதான் அவர் கொடுத்த உபதேசத்தோட சாரம்னு சொல்லுவார் யோக சுவாமியிலே சொல்வார். ஆக ஆரடா நீ, தேரடா உள், தீரடா பற்றை. சோ அப்படி உபதேசம் பெற்று பல காலங்கள் அந்த ஞான தபசிலே இருந்து பழுத்த பழமாக ஞான பழமாக மிளர்ந்தவர் ஸ்ரீ யோக சுவாமி. அவர் கொழும்பு துறையில் வாழ்ந்தார். அதன் பிறகு யாழ்ப்பாணத்தில் சிவ தொண்டன் நிலையம்னு ஒரு ஆன்மீக நிறுவனத்தை அமைத்து அதில் வந்து சிவ தொண்டன் ஒரு இதழும் வருது, மாத இதழ், ரொம்ப அற்புதமான சேவை. அவர் எழுதிய நட்சத்திரம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். முத முதல்ல நான் வந்து இலங்கையில் ஒரு 8 வருஷம் இருந்தேன். இருக்கும்போது எனக்கு யோக சுவாமி பெருசாக தெரியாது. அவர் பக்தர் தான், யாழ்ப்பாணத்தை சேர்ந்து ஒரு அடியவர் தான். சுவாமிஜி எங்கள் நாட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த பெரிய மகான், இந்தாங்க இவருடைய நட்சத்திரம் கொடுத்தாங்க. நான் ரொம்ப கேஷுவலாக வாங்கி யார் இவர் அப்படி சொல்லி சும்மா புரட்டிட்டு இருக்கும்பொழுது முதல் செய்யுளை படித்த உடனே ஐ காட் ரியலி அவேக். என்ன செய்யணும் கேட்டால், என்ன என கருவி தானியங்கள் குருநாதன். முதல் செய்யுடைய அதுதான் அந்த புத்தகத்தில், என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடி என் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன், அவனி எல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன். என்ன அற்புதமான பாட்டு பாருங்க. என்ன சொல்றார் முதல் வார்த்தையில, என்ன சொல்றார், என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன். அப்படி அறிவிச்சதுனால என்ன செஞ்சிருக்கான், இணையடி என் தலை வைத்தான், அப்படிதான் நீ ஆசீர்வதித்தான், அன்னை பிதா குரு ஆனான் எங்கள் குருநாதன், அப்படி ஆனதுனால என்னை ஆசீர்வதிச்சதுனால அவனியெல்லாம் ஆழ வைத்தான் எங்கள். ஸோ அப்பேற்பட்ட யோகர் சுவாமி எழுதுன நச்சிந்தனைய புரட்டி புரட்டி பார்த்தா அதுல இல்லாத விஷயங்களே இல்லை. வேத உபநிஷதங்களோட சாரம்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு எளிய தமிழ்ல, அதாவது யாழ்ப்பாணத்துல வாழ்ற மக்கள் பேசுற எளிய தமிழ்ல ஆழமான கருத்துக்களை நேரடியாக நெத்தி பொட்டுல அடிச்சா போல கொடுக்கிறவர். அப்படிப்பட்டவர் யோக சுவாமி. அவருடைய ஒரு நட்சத்திரம் தான் நீங்க பார்க்க போறோம், அதுல புள்ள பார்க்க முடியுமான்னு தெரியல, எவ்வளவு எழுதோ அவ்வளவு பார்க்க போறோம். அதுல வந்து அந்த நட்சத்திரையை புரட்டி பார்க்கும் பொழுது நம்ம சமய வாழ்க்கை எப்படி வாழணும், நம்மை நாம எப்படி பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதான் நீங்க பார்க்க போறோம். அதாவது எப்படி நாம சமய அனுஷ்டானங்களை மேற்கொள்ளணும், எப்படி நம்ம நாம பக்குவப்படுத்தணும், எப்படி வாழணும் இந்த உலகத்தில் அப்படிங்கறதான் இந்த நச்சிந்தனை. ஐ எம் சாரி ஐ குட் நாட் கிவ் யூ ஹேண்ட் அவுட்ஸ், எல்லாரும் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், பட் அப்படி கொடுக்க முடியாம இருக்கு. எனிவே நீங்க கேளு, காது கொடுத்து அதுல என்ன சொல்றாரு கேட்டா, அந்த நச்சிந்தனையில எப்படி வாழ வேண்டும், எப்படி சமய அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டும், எப்படி நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். எழுக புலர் முன் ஏத்துக பொன்னடி, தொழுது வணங்குக தூணீர் அணிக, பழுதில் ஐந்தெழுத்தும் பண்ணுக பன்முறை, அழுது புலம்புக வாய்விட்டு அறற்றுக, அன்னை பிதாவின் அடியினை வணங்குக, தன்னை போல சகலமும் ஓம்புக, விண்ணை போல வியாபகம் ஆகுக,
கண்ணை போல காக்க அறத்தை செய்வனையெல்லாம் செவ்வனே செய்க, கையும் மெய்யும் கருத்திற்கு இசைக, அழுக்காறு கோபம் அவாக ஒழிக்க, விழுப்பம் மிக்க மேன்மக்கள் தம்மை ஒருபோதும் மறவாது உறவு கொள்ளுங்க, கருவினில் வாரா காரணம் காண்க, தன்னை அறிக தானே ஆக. இப்ப நான் படிச்சது பாதி நச்சிந்தனை தான், இன்னும் மீதி இருக்கு. முதல்ல இதை பொருள் பார்ப்போம். நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு முதல் வசனம் என்ன சொல்ற, எழுக புலருமுன். அர்த்தம் புலருமுன்னு என்ன அர்த்தம், சூரியன் உதிக்கும் முன் எழுக. ஆமா, உறங்கி எழும்பொழுது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுக. ஐயோ சுவாமிஜி, முதல் உபதேசத்திலே வி ஆர் கிளீன் போல்ட். ரொம்ப கஷ்டமாச்சு அது. ஏன் நம்ம கஷ்டமாக்குன்னா, நம்ம சீக்கிரம் தூங்க போறது இல்லை இல்லையா, நம்ம ரொம்ப லேட்டா உறங்குறதுக்கு போறோம், அதனாலதான் நம்ம லேட்டா எழுந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னு சொன்னா எழுந்திருக்க முடியும். எழுக புலரும். ஏன்னு கேட்டா, அந்த அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல மனம் எல்லாம் ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்கு, அதாவது நல்ல சாத்வீகமான ஒரு மனநிலை நமக்கு இருக்கு. அந்த நேரத்தில் நாம இறைவனை தொழுதாலும் சரி, இல்ல நல்ல விஷயங்களை பத்தி உயர்ந்த சிந்தித்தாலும் சரி, ரொம்ப பலன் கொடுக்கும். அதனாலதான் அப்படி சொல்லப்படுது, எழுக புலரும். எழுந்து என்ன செய்யணும், ஏத்துக பொன்னடி. பொன்னடின்னு இறைவனுடைய திருவடி, ஏத்துக புலனர்த்தம், அதை கணம் பண்ணுக, போற்றி துதிக்க, தொழுது வணங்குக, தூணீர் அணிக. புலனர்த்தம், இறைவனை தொழுது வணங்குக, அவனை வணங்க வேண்டும். என்ன செய்யணும், அதுக்கு எழுந்து ஸ்நானம்லாம் செய்து குளித்தலாம், பிறகு தூணீர் அணிக, சைவர்களாக இருந்தால் தூணீர் அணிய வேணும் அப்படின்னு சொல்லப்படுறேன். அது ஏன் சுவாமி தூணீர் அணியணும், ஏன் இந்த விபூதி அணியணும், ஏன் இந்த மாதிரி விபூதி பூசணும், என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு பிசிக்கல் வேர்ல்டுன்னு பார்த்தா கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த விபூதியை வந்து சரியான முறையில செஞ்சிருந்தாங்க. இப்ப வர்ற மாடர்ன் விபூதியை பத்தி எனக்கு தெரியாது, அதாவது கிராமத்துல செய்வாங்க. என்ன செய்வாங்க, சாணம், மாடுடைய சாணம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அதை வந்து அனலில் போட்டு வேக வச்சு அதை எடுப்பாங்க. இன்னும் கங்கை கருகி போனீங்கன்னா செத்த போனம் அதுலேருந்து சாம்பார் எடுப்பாங்க, அப்படி பூசிப்பாங்க தனியாக. அந்த சாம்பார் உண்மையான அந்த திருநீரில் என்ன ஒரு விசேஷம் கேட்டால், நம்ம நெற்றியில் இருக்கிற நீர் தன்மை எடுத்து சளி பிடிச்சி நீர் கட்டி பிடிச்சோம்னா அந்த விபூதி இட்டோன்னா அதை எடுத்துருவாங்க. அது சாதாரணம், சாதா பிசிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், திருநீர் என்று சொல்வது, அதாவது வெந்து சாம்பலாகி கடைசியில் இருக்கிற மிஞ்சது தான் திருநீர் இல்லையா. அதே போல இந்த உடம்புமே கடைசியில் வெந்து சாம்பலாகி போகிறது தான் அப்படின்னு நம்மள ஞாபகம், நம்மளை நினைவில் நினைவூட்டிக்கிறதுக்காக தான் அது அணிய சொல்றாங்க. அது சிவபெருமானுடைய ஒரு அந்த என்ன சொல்றது, அவ சிவசின்னம்னு சொல்லுவாங்க. ஸோ தூணீர் அணிக. பழுதில் ஐந்தெழுத்தும் பண்ணுக பன்முறை. பழுது இல் என்ன அர்த்தம், பழுது இல்லாத, குற்றமற்ற. என்னது பழுதில் ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்துன்னு அர்த்தம் பஞ்சாட்சரம் வந்து ஓம் நம சிவா. பண்ணுக பன்முறை, காலையில் எழுந்து நல்லா குளிச்சு திருநீர் அணிஞ்சு அந்த ஜபம் மாதிரி ஓம் நம சிவாய ஜபம் பண்ணோம்னா மனசு ஆஹா அப்படியே அமைதியாகும். அப்படிப்பட்ட மனநிலையோட நம்ம வாழ்க்கையில நம்மளோட அன்றாட வாழ்க்கையை தொடங்கணும்னா எப்படி இருக்கும் பாருங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும். ஆனால் நாம எப்படி தொடங்குறோம் வாழ்க்கையை, 8:30 ஆஃபீஸ்ல இருக்கணும்னா 7:30 தான் நிற்கிறோம் இல்லையா, எது வந்து அடிச்சு பிடிச்சி என்னமோ செஞ்சு ஓடுறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நேரம் இல்லை, என்னத்தையோ கையில கிடைச்சது சாப்பிட்டு வி ஆர் ரன்னிங் இல்லையா, அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அப்ப என்ன ஆகுது, அப்போ கோபம் கோபமா வருது, ஏன்னா எல்லாம் ரெஸ்ட்லெஸ், மைண்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ். அப்ப எல்லாரும் ஏசுறோம் பேசுறோம், சரியா சிந்திக்க முடியல, சரியா வேலை செய்ய முடியல. சீக்கிரம் எழுந்திருந்து நல்லா இறைவனை வணங்கி தூணியெல்லாம் அணிஞ்சு கொஞ்சம் அந்த இறைவனோட நாமத்தை சொன்னா என்ன கேட்டா, மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனதில் இருந்துதான் உன்னதமான சிந்தனைகள் எழ முடியும். அது மாத்திரம் இல்லை, அந்த மனதிலிருந்து தான் ஆக்கப்பூர்வமான விடயங்கள் உண்டாக முடியும்.
இந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்லணும் பார்த்தீங்களா அது. ஆகவே பழுதில் ஐந்தெழுத்தும் பண்ணுக பன்முறை, அழுது புலம்புக வாய்விட்டு அறற்றுக அப்படிங்கிற திடீர்னு இப்படி சொல்ற அழுது புலம்புகங்கிற வாய்விட்டு அறற்று என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இறைவனுக்காக அழ வேண்டும். வாய்விட்டு அறற்றுக ராமகிருஷ்ணனோட வாழ்க்கையில உண்மையிலே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த காலங்கள்ல ஒவ்வொரு நாளும் சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மண்ணில் புரண்டு அழுவார். தாயே இன்னைக்கும் நாள் வீணா போயிடுச்சு, எப்படி உன்னுடைய தரிசனம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு. என்ன அர்த்தம்னு கேட்டா அவருடைய தாகம் அப்படி, அந்த அருள் தாகம் அப்படி இன்னைக்கும் வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன சொல்லுவான்னு கேட்டா, நம்ம மனைவி மக்கள் குழந்தைகளுக்காக அழற அந்த அழுகையில பத்துல ஒரு பங்கு கடவுளுக்காக நம்ம அழுதா கூட கடவுள் நம்ம சீக்கிரம் ஆட்கொண்டு விடுவான்னு சொல்லுவாங்க. அழுது புலம்புகன்னா அழுதால் உன்னை பெறலாமே. ஆக இறைவன் சன்னதிக்கு முன்னாடி போய் யாராவது நின்று அவன் கண்ணிலே தனித்தனியா நீரா கொட்டுச்சுன்னு சொன்னா அவங்க ரொம்ப பாக்கியவான். இறைவனுக்காக கண்ணீர் சிந்தக்கூடியவங்க உண்மையிலேயே பாக்கியவான். நமக்கெல்லாம் கண்ணீரே வரமாட்டேங்குது, ஏன் நம்முடைய இதயம் கல்லு போல இறுகி இருக்கு. யாரோட இதயம் கனிந்து இருக்கோ அவங்களோட கண்ணில தான் தண்ணீர் வரும். இறைவன் நினைச்சோன்னு தண்ணீர் வரும். எங்கெல்லாம் ராமாயண கதை போகுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய பெருமான் உட்கார்ந்துருப்பாங்க. எப்படி கையை மேல கூப்பிக்கொண்டு ஆனந்த பாஷம் கண்ணிலேருந்து நீர் பெருக ஆனந்தமா கேட்டு, அதுதான் பக்தியோட இலக்கணம். சோ இறைவனுடைய நாமத்தை சொல்லும் போதே நெஞ்சம் உருகணும், கண்ணீர் பெருகணும். அப்போ அற்புதமான பக்தர், ஹீஸ் அ பிளெஸ்ட் சோல். அழுது புலம்புக வாய்விட்டு அறற்றுக, அன்னை பிதாவின் அடியினை வணங்குக. பாத்தீங்களா, வெரி பேசிக்கான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு யோக சுவாமி. என்ன சொல்லியிருக்கார், அன்னை பிதாவின் அடியினை வணங்குக. இந்த உலகத்துக்கு நம்மளை அறிமுகப்படுத்தி அன்னை பிதா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்படி சேருவோமா நாம? கொஞ்ச காலம் ஆன பிறகு எல்லாம் மாறி போயிடுது, அம்மா அப்பாவே பேர்டன் மாதிரி ஆயிடுறாங்க நமக்கு. எவ்வளோ சேட் திங் இல்லை. நாம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்த பொழுது நம்மளை எவ்வளவு பாராட்டி சீராட்டி வளர்த்துருக்காங்க இல்லையா, அந்த கிராட்டிடியூட் நம்ம நெஞ்சத்தில் இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள கைவிட்ட மாட்டோம். அவங்கள என்னவா இருந்தாலும் நம்ம அனுசரித்து அவங்கள நன்றாக பார்த்துக்கொள்வோம். ஸோ இங்கே சொல்லியிருக்க அன்னை பிதாவின் அடியினை வணங்குது. ஏன் தெரியுமா, அப்படி அவங்க அடியினை வணங்கணும்னு சொன்னால் நம்ம மேலே உண்மையிலேயே அன்பும் அக்கறையும் கொண்டவங்க நம்ம அம்மா அப்பா தான். நம்ம அவங்கள வணங்கும் பொழுது அவங்க மனசு நிறைஞ்சு நல்லா இருப்பா அப்படின்னு ஆசீர்வச்சம் பண்ணா ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அதோடைய மகிமையே வேறு. அதே சமயத்தில் அவங்க ரொம்ப மனசு அல்லது பட்டாங்க, நம்மளை வந்து அவங்க சாபம் கொடுக்க மாட்டாங்க ஷியூரா, ஆனால் அன்னை பிதாவுடைய அந்த அம்மா அப்பாவுடைய இதயம் ரொம்ப அல்லது பட்டுதுன்னா நம்மளால அதை மாதிரியான ஒரு கொடுமை ஒன்றுமே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக நல்லா இருக்க முடியாது. ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயம் அன்னை பிதாவின் அடியை அடியினை மனம். நான் இதை இலங்கையில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். நம்ம தமிழ் குழந்தைகள் வணங்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் சிங்கள குழந்தைகளை பார்த்துருக்கேன் நான். தே கோ அண்ட் வர்ஷிப் த பேரண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வணங்குவாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸை வணங்குவாங்க, வெத்தலையெல்லாம் கொடுத்து முதல் நாள் வணங்குவாங்க. அது நல்ல பண்பு. ஸோ நாமளுமே நம்ம அம்மா அப்பா வணங்க என்ன குறைஞ்சி போயிட போதும், அவங்க அடியினை வணங்க வேண்டும். ஏன்னா நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கா, எவ்வளவு நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஆகவே அன்னை பிதாவின் அடியினை வணங்குக, தன்னை போல சகலமும் ஓம்புக. எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. ஸோ தன்னை போல சகலமும் ஓம்புக. அன்னை பிதாவை மாத்திரம் வணங்கினா கணம் பண்ணா பத்தாது. இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளிலும் அந்த இறைவன் தான் இருக்கான். ஸோ அதை கண்டு சகலமும் ஓம்புக, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், நம்மால் இயன்ற நல்ல உதவிகளை செய்ய வேண்டும். அதான் சொல்றாங்க. அடுத்த வரியில பாருங்க, விண்ணை போல வியாபகம் ஆகுக. என்னத்தோ விண்ணு தான் அர்த்தம், ஆகாசத்தை போல வியாபகமாக பறந்து விரிந்து இருக்க வேண்டும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்போ நம்முடைய இதயம் ரொம்ப சுருங்கி இருக்கு. ஏன், ஏன்னா சுயநலம். என்ன அர்த்தம், எப்ப பார்த்தா எப்படி வாழ்றோம், எனக்காக எனக்காக. மேக்சிமம் போனால் என்னுடைய குடும்பம்,
என்னுடைய மனைவி மக்கள் இவ்வளவுதான் நம்மளுடைய நம்மளுடைய வட்டத்தில் இருக்கு. வி ஆர் வெரி ஸ்மால் சர்க்கிள். அதனால நம்மளுடைய இதயமும் ரொம்ப சுருங்கி இருக்கு. விண்ணை போல வியாபகமாக நின்று கேட்டா அப்படி வாழ்றதுல பிரயோஜனமே கிடையாது. நம்முடைய இதயம் விசாலமாக வேண்டும். என்ன அர்த்தம்? நான் மாத்திரம் கிடையாது, என்னுடைய மக்கள், என்னுடைய சமுதாயம், என்னுடைய நாடு, இப்படி விரிந்து நாம வாழ கத்துக்கணும். இந்த சுயநலம்ங்கிறது தான் பெரிய கொடிய வியாதி சொல்றேன். நம்ம பிடித்திருக்க வியாதி அதுதான். அதனாலதான் நம்ம ரொம்ப அலறுபடுறோம். இந்த உலகத்தில் சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது கடைசி. ஏன்னா நம்ம ரொம்ப நம்ம மனம் சுருங்கி இருக்கோம். யாருடைய மனம் நல்ல விரிந்து இருக்கோ அவங்க ஆனந்தமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெரிய ஞானிகள் மகாத்மாக்கள்லாம் அவங்களுடைய இதயம் விசாலமா இருக்கு. எல்லோரையும் அணைத்துக் கொள்வார். தங்களுடைய உறவினர்கள் கூட எல்லோரையும் அணைத்துக் கொள்வார். எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கான்ட்ராக்ஷன் இஸ் டெத். அப்படி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கான்ட்ராக்ஷன் இஸ் டெத். என்ன அர்த்தம்? இதயம் சுருங்கி சுருங்கி எனக்காக 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 வாழ 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 தட் இஸ் டெத்ங்கிற. When you live for everybody, when the heart expands, that is life. They alone live, those who live for others. The rest are more dead than alive. இது குருதேவ சுவாமி சின்மயானந்தன் சொன்னது. Those alone live, who live for others. The rest are more dead than alive. என்ன அர்த்தம்? தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவன் நடைப்பினம். ஸோ கொஞ்சம் நம்ம விசாலமாக இது யார்கிட்ட சொல்றது? விண்ணை போல வியாபகமா. அப்புறம் பாருங்க ரொம்ப அழகா சொல்ற, கண்ணை போல காக்க அறத்தை, கண்ணை போல காக்க அறத்தை. இன்னொரு இடத்துல சொல்றார் யோக சுவாமி என்ன சொல்றாரு தெரியுமா? தர்ம நெறி பிசகாதே அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது எங்க வேணா போகலாம். நீங்கெல்லாம் இலங்கையில் உள்ள மக்கள், இந்தியாவில் இருந்த மக்கள், இப்போ இந்த ஆஸ்திரேலியா வந்திருக்கீங்க, நீங்க சிட்னி வந்திருக்கீங்க, ரொம்ப ஃபேஷனபிளாக உடுத்தலாம், ரொம்ப நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசலாம், எவ்வளோ வேணால் பணம் சம்பாதிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் நம்முடைய ரூட்ஸ், நம்முடைய அந்த வேர், அந்த ஆணி வேர், அந்த இதை மறந்து போய் நம்முடைய தர்ம நிலையிலேருந்து நம்ம பிசக ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு விமோச்சனமே கிடையாது. ஸோ அதுதான் சில இளைஞர்கள், எனக்கு ரொம்ப நெருக்கமான இளைஞர்கள் வந்து என்னை மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, சுவாமிஜி நான் அங்கே போகிறேன், நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கிறது. ஐ ஆல்வேஸ் டெல் தம், வேர் எவர் யூ கோ, வாட் எவர் யூ டூ, பட் தர்ம நெறி பிசகாதே. ஏன் தெரியுமா? ஏன்னா காஞ்சி மகாபெரியவர் சொல்லுவார், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. என்ன அர்த்தம் தெரியுமா? தர்மோ ரக்ஷதி, தர்மம் காக்கும். யாரை? எவனொருவன் தர்மத்தை காக்கின்றாலும் அவனை தர்மம் காக்கும். ஆகவே நம்முடைய தர்மம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகவே நம்முடைய தர்ம நெறியிலிருந்து நம்ம ஒரு காலம் பிசகக்கூடாது. ஏன்னா பிசகிட்டோம்னா மனசுல குழப்பம்தான். ஆல்வேஸ் தேர் இஸ் அ கான்ஃபிளிக்ட். நம்ம தர்மத்திலிருந்து பிசக பிசக தேர் இஸ் லாட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் விதின் அவர் ஹார்ட்ஸ். ஒரே குழம்பி தவிக்க வேண்டிதான். யார் ஒருத்தர் தர்ம நெறியில் போகிறானோ அவனுக்கு கான்ஃபிளிக்டே கிடையாது. ஐ ஆம் டூயிங் த ரைட் திங், லார்ட் வில் டேக் கேர். கண்ணை போல காக்க அறத்தை சொல்றேன். நமக்கு உடல்ல கண் எவ்வளவு முக்கியமான பகுதி, ஒரு ஒரு உருவம், அதை எப்படி நம்ம பேணி காக்கிறோம் இல்லையா, அதை போல காக்க அறத்தை. அதுக்கப்புறம் ரெண்டு வரி சொல்ற, இதுதான் கர்மயோகத்தோட சாரம். பகவத்கீதையில கொடுத்த கர்மயோகத்தோட சாரத்தை ரெண்டே வரியில் அழகா சொல்லிடுறார் ஸ்ரீ யோக சுவாமி. செய்வனை எல்லாம் செவ்வனைய செய்க, கையும் மெய்யும் கருத்திற்கு இசைக. என்ன அழகான தமிழ், என்ன ஆழ்ந்த கருத்துக்கள் பாருங்க. செய்வனை எல்லாம் செவ்வனைய செய்க. இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலும் சரி செவ்வனைய செய்க. கிவ் யுவர் 100%. என்ன அர்த்தம்? அதாவது முழு மனசோட நாம செய்யறது நல்லா செய்யணும்னு நினைக்கணும். இந்த ஏனோ தானோ செய்யறது, சும்மா செய்யறதெல்லாம் கூடவே கூடாது. ஏன்னு கேட்டா கடவுளுக்கு செய்யும் பொழுது we have to give our 100%. செய்வனை எல்லாம் செவ்வனை செய்க, கையும் மெய்யும் கருத்திற்கு இசைக.
கைனானது கை, மெயினா உடம்பு. கருத்திற்கு இசைக, இதுதான் தியானத்தோட சூட்சுமம். அதான் என்ன குருதேவர் சுவாமி சின்மையானது என்ன சொல்லுவா தெரியுமா, கீப் த மைண்ட் வேர் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் அட் ஒர்க் அப்படிம்பாரு. கீப் த மைண்ட் வேர் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் அட் ஒர்க். கை எங்க வேலை செய்தோ அங்க மனம் இருக்க பழகு. தட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இப்ப நம்மளோட நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுது, கை எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கு, மனசு எங்கேயோ திரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இப்படி ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ண எங்க கை வேலை செஞ்சுட்டு இருக்கோ அங்கேயே மனசை வைக்க 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 வி ரியலி சக்சீட் வாட் எவர் வி ஆர் டூயிங். இதைத்தான் பௌத்தர்கள் என்ன சொல்றாங்க, மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த புத்திஸ்ட் ரிலீஜியன் மைண்ட்ஃபுல்னஸ். என்ன செஞ்சாலும் கருத்தா செய், கவனமா செய், கை கால் வேலை செய்யற இடத்துலயே உன்னுடைய மனசு இருக்கணும் அப்படிங்கிறேன். அதுதான் இங்க யோக சுவாமி சொல்றாரு, கையும் மெய்யும் கருத்திற்கு இசை. சோ செய்வனை எல்லாம் செவ்வனை செய், எதையுமே ஏனோதானம் செய்யக்கூடாது. அப்படி செய்ய விருப்பம் இல்லாட்டி செய்யவே வேண்டாம். செய்யணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா சரியா செய்யணும், நல்லா செய்யணும். இது ஒரு கோயில், இங்க நிறைய வழிபாடு நடக்குது. இங்க வந்து ஒரு 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 சொற்பொழிவு நடக்கணும்னு அவசியமே இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வரோம் இறைவன் நாங்கள் நல்லா போற்றி துதித்து போறோம். ஆனால் ஒரு சுவாமியை கூப்பிட்டு இங்க ஒரு சத்சங்கம் நடக்கணும் முடிவாயிடுச்சுன்னா வி ஹாவ் டு கிவ் அவர் பெஸ்ட். அப்படி இல்லாம ஏனோ தானோன்னு அது வராது, ஒரு சுவாமி வந்துட்டு போட்டும், என்னமோ பேச போறாரு பேசிட்டு போட்டும், பாவம் என்னமோ என்ன செய்யும், அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட்ல ஏனோ தானோ எது நடந்தாலும் அது வந்து சரியான ஆன்மீக வாழ்க்கை கிடையாது, அது கடவுளுக்கும் அது ஒப்பாது. We have to give our best. You understand what I'm saying? செய்வனை எல்லாம் செவ்வனை செய், கையும் மெய்யும் கருத்திற்கு இசை. அப்பதான் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்க முடியும். கையும் மெய்யும் கருத்திற்கு இசை, இதை மறக்காதீங்க. யோக சுவாமி சொன்னது கையும் மெய்யும் கருத்திற்கு இசை. அப்படி வாழ சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, அழுக்கார கோபம் அவா ஒழிக்க. அழுக்காரன்னு அர்த்தம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அது பயங்கர அழுக்கா இருக்கு. உங்களை டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா எங்க கூவம் நதி, நீங்க பாத்துருக்கீங்களா சென்னையில, நானே அதை சொல்லக்கூடாது. நீங்க சென்னை போகும்போது சில பஸ்ல போகும்போது தூங்கிட்டே போவீங்க, டக்குன்னு முழி போறோம், ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, பார்த்தா சென்னை வந்துட்டீங்க. கூவம் அழுக்கு ஆறு, அதே மாதிரி இதயத்துல ஒரு அழுக்கு ஆறு ஓடுது, என்ன தெரியுமா, பொறாமை. பொறாமைக்கு தான் தமிழ்ல ரொம்ப தூய தமிழ்ல அழுக்காறுன்னு. ஸோ நம்ம மனசுல பொறாம வந்துருச்சுன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா, மனசுல அழுக்காறு ஓடுதுன்னு அர்த்தம். பொறாம என்ன அர்த்தம், அடுத்தவன் வாழ நமக்கு சகிக்காது, ஒரே வயத்தெரிச்சல், அடுத்தவன் நல்லா இருந்தான், அதுதான் பொறாம இல்லையா. அது ரொம்ப மோசமான ஒரு குணம், அதுக்கு பேர் என்ன, அழுக்கு ஆறு. அழுக்காறு கோபம், கோபதாகும் அதுவும் கூடாதுங்கிறாங்க. ஏன்னா கோபம் தலைக்கு ஏறும்போது நம்ம என்ன செய்யணும்னு தெரியாது இல்லையா, லேட்டர் வி ரெக்ரெட், அதனால பிரயோஜனமே இல்லை. அவா அவார்த்தம் ஆசை. இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, எல்லா ஆசையும் துறைன்னு சொன்னா முடியாத காரியம் சாதாரண மக்களுக்கு இல்லையா. ஆகவே கீதை என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு ஆசை வந்து தர்மத்தோடு கூடியதா இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்கிறார். தர்மத்துக்கு புறம்பான ஆசையை நாம வந்து ஆதரிக்க கூடாது, அந்த ஆசையை விட்டுவிடும். தர்மத்துக்கு புறம்பான ஆசையை விட்டு விட வேண்டும். அழுக்காறு கோபம் அவாக ஒழிக்க. அப்புறம் சொல்ற, விருப்பம் மிக்க மேன்மக்கள் தம்மை ஒருபோதும் மறவாது உறவு கொள்ளுக. மேன்மக்கள்னா யாரு, தன் புலனையெல்லாம் அடக்கி இறைவனையே சிந்தித்திருப்பவர்கள் தான் மேன்மக்கள். அப்படிப்பட்ட மேன்மக்கள் நம்மளுடைய வட்டாரத்தில் இருக்கும் பொழுது, இல்லாட்டி நம்முடைய நெய்வர்கள் நம்ம வாழும் பகுதியில் இருக்கும் பொழுது, ஒருபோதும் மறவாது உறவு கொள்ளுக. என்ன அர்த்தம், அவர்களை அணுகி பணிந்து நல்ல விஷயங்கள்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உறவு கொள்ள அவங்களோட சத் சங்கம் வளர்த்து கொண்டா நமக்கு ரொம்ப நல்லது. சத் சங்கத்தை போல ஒரு அருமையான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா, நம்முடைய சிந்தனையவே மாற்றிடுவாங்க.
நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய அவுட்லுக் எல்லாவற்றையுமே மாற்றிவிடுவாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம இதயத்தில் இருக்கிற வீக்னஸ், கோழைத்தனங்கள் அதெல்லாம் அதை போக்கிவிடுவது. ஒருபோதும் மறவாத உறவு கொள்ளுக. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், கருவினில் வாரா காரணம் காணும். கருவில் வாரா காரணம் காணதும் இனிமே அம்மாவோட வயசுல வயத்துல கருவில் உதிக்க கூடாது, அதுக்கு என்ன வழின்னு பார். ஏன் சுவாமி, அது என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனையா? அப்படி வந்து உதிச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை இல்லையா? ஆதிசங்கராச்சாரியர் ஒரு ஸ்தோத்திரத்தில் எழுதுறார், வயத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம சுகமா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? உள்ள இருக்கும்போது பயங்கர நெருப்பு மாதிரி, உள்ள ஓவன்ல இருக்கிற மாதிரி அங்க டெம்பரேச்சர் உள்ள. அது மாத்திரம் இல்லை, யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவுடைய அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு வகையான லிக்விட் நீர், அதில் தான் மொதந்துட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப சின்ன ஒரு அறை, அது இருட்டு அறை, அதில் எவ்வளோ மாதம் இருக்கும், 9 மாதமா கிட்டத்தட்ட. எங்கேயும் நகரவும் முடியாது, அழ முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. வேணும்னா அம்மாவுக்கு அப்போ போய் எடுத்து விடலாம், அப்பயே ஆரம்பிச்சிடலாம்ல அம்மாவுக்கு ஒரு எடுத்து விடுறது, அவ்வளோதான் செய்ய முடியும். ஸோ அதுலேயே ஆரம்பிச்சது நிறகவே தெரியும். வெளியில் வந்தவொடனே வெளியில வந்தவன் அழுகுதான். அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில நம்ம சிரிக்கிறத அழுகுறதான் ரொம்ப கூட, உண்மைதான். வெளியில எல்லாரும் பாருங்க, பார்ட்டிக்கு போய் பாருங்க, சிரிச்சு இவங்கள மாதிரி சந்தோஷமானது உலகத்திலே இருக்கணும் நம்ம நம்ம நினைப்போம். ஆனா வீட்டுக்குள்ள போய் கதவை கூட்டிக்கிட்டு அவங்க அழுகிற அழுகை இருக்கே, அவங்களுக்கும் அவங்களை ரொம்ப அணுகி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ த ஐடியா இஸ் வாட், இனிமே கருவில் வரவே கூடாது கடவுளே. அது மாத்திரம் இல்லை, திருப்பி கருவில் வந்து வச்சுக்கோனே, யார் திருப்பி ஏபிசிடியிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறது? ஏபிசிடி திருப்பி அந்த மூட்டையை சுமந்துட்டு போகணுமே, திருப்பி டீச்சர் அடி வாங்கணும். ஆனால் இப்போல்லாம் டீச்சர் அடிக்கிறது இல்லை, என்ன திருப்பி டியூஷன் போகணும், மை காட், திருப்பி பட்டம் பெறணும், திருப்பி ஐயோ கடவுளே. கருவினில் வார மூப்பு பிணி சாக்காடு, அதை யோசிச்சு பாருங்க, மூப்பு பிணி சாக்காடு, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இல்லையா? அதான் கருவினில் வாரா காரணம் காண்க. என்ன என்ன செஞ்சா கருவில் வாராமல் இருக்க முடியும்? அதுக்கு அவரே பதில் சொல்றார், தன்னை அறிக, தானே ஆகுக, தன்னை அறிக, தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம், உண்மையான தன்னுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, தான் வந்து இந்த உடம்பு கிடையாது, வருந்தி வாடுகின்ற ஜீவன் கிடையாது, தான் அந்த ஆனந்த ஸ்வரூபங்கிற அந்த உண்மை விளங்கடிச்சு சொன்னா, அப்புறம் எந்த வகையான பிறப்பு இறப்பு எதுவும் கிடையாது. அதான் சொல்றேன், ஆ கருவினில் வாரா காரணம் காண்க, தன்னை அறிக, தானே ஆகுக. சோ இது நான் பாதிதான் சொன்னேன் இல்லையா, மீதி இருக்கு. மீதி வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி, நச்சிந்தனை இருக்கு கட்டாயம், நிறைய இட்ஸ் அவைலபிள். அதில் வந்து ஏத்துக பொன்னடிங்கிற தலைப்புல தான் இந்த நச்சிந்தனி வருது, ஏத்துக பொன்னடின்னு. ஸோ நீங்கள் மீதியை போய் படிங்க, நான் ஒரு வாட்டி படிக்க போகிறேன், பட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் யூஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், இட்ஸ் 8:45. ஜஸ்ட் படிக்கிறேன்னா, அப்புறம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மின்னை ஒத்த வாழ்வை வெறுக்க. மின்னை ஒத்த வாழ்வுனா மின்னலை போல தோன்றி மறையக்கூடிய வாழ்வு, அதை வெறுக்க. வறுமை வந்துழி மனம் தளர்க்க, வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தில் வறுமை வந்துடுச்சுன்னா மனம் தளர வேண்டாம்ங்கிறார். மறுமை இன்பம் மறவாது நாடு, மறுமை இன்பம் அதை மறவாது நாடு. அடியார் தங்கள் அடியினை மலர்கீழ் குடியாய் வாழ்க, குறைவெல்லாம் தீரு. அடியார் தங்கள் அர்த்தம் இறைவனுடைய அடியாருடைய திருவடி கீழே வாழ்ந்து குறைவெல்லாம் தீரு. அப்படி வாழ்ந்தோம்னா நம்ம குறையெல்லாம் எல்லாம் ஈசன் அடியினை ஏத்தி ஏத்தி வாச மலர் கொண்டு வாழ்த்தி வாழ்த்தி மத்த நிவலன மன்னவர் பேசவும் சித்தன் நிவலன தேவர் கொண்டாடவும். ஈசனை எப்பயும் வணங்கி வாச மலர் கொண்டவனை வாழ்த்தி வாழ்த்தி இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்ன ஆகும் தெரியுமா? மத்த நிவலன மன்னவர் பேசின உலகத்தார்கள் மன்னவர்களிடம் மண் உலகத்தில் வாழ்வு என்ன சொல்லுவாங்க அவங்கள, இவன் சரியான பைத்தியம்னு சொல்லுவாங்க. மத்தன்னா பைத்தியம் இல்லையா, இது ஒரு சாமி போக்கு, சரியில்லை இந்த போக்கு அப்படின்னு நம்மள ஏசுவாங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உலகத்தாரவங்கள மத்தன், உன்மத்தன், பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, விசரன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க யோசிக்க வேண்டாம்.
சித்தன் இவனை தேவர் கொண்டாடும். ஆனா தேவர் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் பெரிய சித்தன் உங்களை கொண்டாடுவாங்க. இவன் நம் ஒத்தன ஒத்தன ஊரவர் பேசிட, ஒத்தன ஒத்தன ஊரவர் பேசிட சித்தம் தெளிந்து சிவாய நமவென நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைந்து பொன்றும் உடலை போற்றுதல் ஒழிந்து நன்மை தீமை நாடாது ஒருவி அன்னை போல அன்பிச் சிறந்து பின்னை ஒன்றும் பேசாது அடங்கி என்றும் வாழ்ந்து இனி இருத்தல் இன்பமே. கடைசி என்ன சொல்றார், பின்னை ஒன்றும் பேசாது அடங்கி, அதுதான் கடைசி. ஒன்றும் பேசாதுன்னு சும்மா இரு சொல்லற இல்லையா அருணகி என்ன சொன்னாரு, அதான் கடைசி சொல்றாரு. இதெல்லாம் செய்து கடைசி என்ன செய்யணும், நீ பின்னை ஒன்றும் பேசாது அடங்கி. கடைசியில் அந்த மௌனம், அந்த தூய பூரண மௌனத்துக்கு நம்ம போய் சேரணும். ஏ அதுதான், அதுதான் பரமாத்மா. அதான் தட்சிணாமூர்த்தியை பார்த்து சொல்றோம், மௌனம் வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம். ஆதிசங்கராச்சாரியரோட தட்சிணாமூர்த்தி சூத்திரத்தோட தியான ஸ்லோகத்தில் வருது. ஸோ மௌனமே உருவாக அமர்ந்தது அப்படிங்கிறார் கடைசி. என்றும் வாழ்ந்து இனி இருத்தல் இன்பமே, இப்படியெல்லாம் வாழ்ந்தா அதுதான் இன்பமான வாழ்க்கை, இல்லாட்டி ஒரே துன்பம்தான். ஸோ எதுக்காக இந்த இந்த என்ன சொல்றது சொற்பொழிவோ என்னவோ அது எதுக்காகன்னு கேட்டால், உங்களை நிறைய பேருக்கு யோக சுவாமிகள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நட்சத்திரியை நீங்கள் அவ்வளோ சீரியஸாக படிச்சிருப்பீங்களான்னு தெரியாதுங்க. நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான பொக்கிஷம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காகவும், அதுல ஒரு சின்ன டேஸ்ட், அது எவ்வளோ இலகுவான தமிழ்ல எவ்வளவு அளப்பரியா ரொம்ப அற்புதமான கருத்துக்களை கொடுத்துருக்கார் நம்மளுடைய சுவாமி யோக சுவாமி அப்படிங்கிறத உணர்த்துக்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டோம். ரொம்ப சந்தோஷம். God bless you all. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.